ஹலோ மக்களே, வணக்கம். அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எவ்வளவு அருமையான ஆசீர்வாதமான வார்த்தைகள் இல்லையா? ஒரு தாய் தேற்றுவது போல கடவுள் இன்றைக்கு உங்களை தேற்றுவாராக. ஹாப்பி மதர்ஸ் டே எவ்ரிவன். ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு ஆல்ரெடி தி வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நாளைக்கு வந்து அமெரிக்காவில் மதர்ஸ் டேங்க, இன்னைக்கு இந்தியாவில் மதர்ஸ் டே. உங்கள் எல்லாருக்கும், எல்லா அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இப்போ சாட்டர்டே நாங்கள் வந்து சர்ச்சுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் மதர்ஸ் டே சர்வீஸ்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேயும் ஸ்பெஷலாக எல்லாம் வந்து ஆராதனை எல்லாம் நடக்க போகுது. அதுக்கு தான் நாங்கள் அழகாக ரெடி ஆகி போயிட்டுருக்கோம். வாங்க, இன்னைக்கு மதர்ஸ் டே ஸ்பெஷல் எப்படி எங்கள் சர்ச்சில் போகுதுன்னு பார்க்கலாம். Then we want to say our mother's name, and then we say one word, not a sermon, not an article, not a research project, but one word about our mother. Okay, so we will start from here. The microphone will go all the way to Andrew and Joseph, and then it will come like this and will end with the children. Okay. And my mother's name is Philomena Jesudasan, a very woman of prayer and who believes in God and brought us all up in the fear of God. Thank you. Maybe one word we cannot stop, so one sentence. Melra. You can stand, sit, anywhere. My mother's name is D. Rajakumari. Sacrifice. Wow. My mother's name is Roseline Daniel. When I think about my mom, she has a lot of patience. Patience is the word comes to me. என்னோட அம்மா பேரு நிர்மலா பாய். அன்புக்கு இழுக்கணும்னா எங்க அம்மா சொன்னா. அம்மா பேரு ஜெயந்தி. டிசிப்ளின். அம்மா பேரு விஜயா. அம்மா அப்படின்னு ஞாபகம் வருது உடனே பேஷன்ஸ் தான். சர்ச்சுக்கு வந்திருந்த எல்லாரும் அவங்களுடைய அம்மா பேரை சொல்லி அவங்கள பற்றி நினைக்கும்போது என்ன ஒரு வேர்டு இல்லை ஒரு சென்டென்ஸ் என்ன தோணுது அப்படின்னு பாஸ்டர் அங்கிள் கேட்க எல்லாரும் அருமையாக வந்து சொன்னோம். அது வந்து அம்மாவை நினைவு கூர்ந்து ஒரு அந்த வார்த்தைகள் வரும்போது உண்மையிலே இதயத்தோட ஆழத்துலேருந்து எல்லாருமே சொன்னாங்க. அந்த ஒரு நிமிஷத்துக்கு எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஸோ அம்மா அப்படின்னு நினைக்கும் போதே எவ்வளோ ஒரு மனசுக்கு அப்படியே குளிர்ச்சியாக சந்தோஷமாக இருக்குல்ல. அவங்கள மாதிரி ஒரு ஒரு அன்பான ஒரு அர்ப்பணிப்பான ஒரு ஒரு உயிரை ஜீவனை எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு ஒரு உறவு தான் அம்மா. ஸோ அந்த அம்மா தினத்தில் எங்களோட சர்ச்சில் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு துவக்கமாக வந்து அமைஞ்சுது இது. ஸோ உங்களுக்கும் இது எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வாங்க, ஃபர்தரா என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். My mom's name is Molly, and she's very helpful, and she's loving. My mom's name is Andrea, and she helps me. All right. I think everybody we covered, so all the mothers now please come forward and stand here. நினைக்கும் போது
she was with me. இந்த பக்கம் வந்து பேர், அந்த பக்கம் வந்து பேர். Facing the audience. So that anybody wants to take a picture, they can take. Then come closer, Pali. அதுக்கப்புறமா எல்லா அம்மாக்களையும் கூப்பிட்டு நிற்க சொன்னாங்கங்க. எங்களுக்கெல்லாம் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து சர்ச்லேருந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அந்த கிஃப்ட்டு. ப்ளஸ் எங்களுக்காக பாஸ்டர் அங்கிள் ப்ரேயரும் பண்ணார். நிரப்பும் அவர்கள் கைட்டு செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும். I want to pray for the children now. Children pray. Go for it. Okay. Heavenly Father, what a joy to see these children with their parents, with their loving mothers. And we pray that you will bless them as they go to their classes. And help them to learn something about Jesus today. And take it home. We pray that they will follow their mothers, follow their fathers, and more than that, they will follow Jesus. In your name we pray. Amen. God bless you. You can go to your homes. Class. இங்கே சாந்தியோகோவில் தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சர்ச் வந்து எப்போதுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஆக்சுவலி அமெரிக்கன் சர்ச்சு, அமெரிக்கன் சர்வீஸ் நடக்கும். பட் சாட்டர்டே மட்டும் நாங்கள் வந்து தமிழ் சர்வீஸ் வந்து நாங்கள் வந்து நடத்துவோம். மூன்றாம் நாளிலே கலிலாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்தியன் சவுத் ஏசியன் பேரண்ட்ஸ் பேரண்டிங் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன் த டயஸ்போரா இமிகிரண்ட் கான்டெக்ஸ்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த செமினாரை நான் மில்வாக்கியிலே தமிழ் சங்கம் என்னை நடத்த சொன்னது, அதை நடத்தினேன். அதுக்கப்புறம் ஈஸ்ட் கோஸ்டில் ஒரு சில சபைகளில் நடத்தியிருக்கிறேன். ஆனால் இது வந்து ஒரு கிறிஸ்டியன் செமினார் அல்ல, இது ஒரு செக்குலர் செமினார். ஏனென்றால் இங்கே நீங்களும் நானும் முதல் தலைமுறை, ஃபஸ்ட் ஜெனரேஷன், இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறோம். சுருக்கமாக சொன்னால் நம்முடைய மூன்று வார்த்தைகளை நான் அந்த செமினாரில் அதிகமாக விளக்கி சொல்லுவேன். ஒன்று என்ன என்றால் நம்முடைய மைண்ட் செட், நம்முடைய மனப்பான்மை. அது நம்மளே அடிக்கடி சொல்லிக்கிறோம், லேட்டாக வருவோம், என்னன்னா அது இந்தியன் டைம் அப்படி சொல்லுவோம், அது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படி கூட சொல்லுவோம். ஏனென்றால் அது நம்முடைய மைண்ட் செட். யாராவது லேட்டாக வந்தால் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம், அதெல்லாம் நம்முடைய மைண்ட் செட். ஒருவேளை நம்ம அல்லது இங்கே நம்முடைய நாட்டில் எல்லாரும் செருப்பை கழட்டி போட்டு தான் போகணும். இங்கே உங்களுடைய வீடுகள் எல்லாருக்கும் வரும்போதும் நீங்கள் செருப்பை கழட்டி போட்டு தான் வருது. அந்த செருப்பு சுத்தமாக இருக்கும், உங்கள் ஷூ சுத்தமாக இருக்கும், நீங்கள் வேணும் போகும் இல்லை, ரோட்லாம் நடக்கல. அங்கிள் வந்து ஒரு செமினாரை பற்றி சொல்கிறாரு. இது முதல் முறையாக இங்கே சாண்டியாகோவில் பண்ணுறாரு. ஸோ May 27th அவரோட பிளேஸ்க்கு பக்கத்துலேயே வந்து எல்லாரும் இந்தியன்ஸ் பேரண்ட்ஸ் நம்மளுடைய ஏரியாலேயோ இல்லை உங்கள் ஏரியாலேயோ எப்படி வந்து அமெரிக்காவில் வளர்கிற குழந்தைங்க இந்தியன்ஸ் குழந்தைங்களை எப்படி வளர்க்குறதுன்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து போக்குற மாதிரியான ஒரு செமினார் இருக்க போது. அங்கிள் வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அண்டு டாக்டரேட்டும் கூட படிச்சிருக்கிறாரு, இறையியல் படித்து முடிச்சிருக்கிறாரு. ஸோ இது வந்து கிறிஸ்டியன் சம்மந்தமாக இருக்காது, பட் இந்தியன்ஸுக்கு பிள்ளைங்க இந்தியன்ஸ் பேரண்ட்ஸுக்கு ஏற்ற பிள்ளைங்களுக்கு தேவையான ஒரு அட்வைஸாக இருக்கும் அப்படின்னு அங்கிள் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்கிறாரு. ஸோ யாராவது இதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு
நினச்சிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ரியலாக நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீனா நீங்கள் May 27th நீங்கள் அட்ரஸ் நான் அனுப்புகிறேன், அந்த அட்ரஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தொடர்ந்து அங்கிள் வந்து மெசேஜும் கொடுத்தாரு. நான் மெசேஜை நான் இன்னொரு ஒரு செப்பரேட் வீடியோவில் போடுறேன். ஸோ இது மதர்ஸ் டே செலிப்ரேஷன், அப்படியே வந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய பாரடைம், உங்களுடைய வேர்ல்ட் வியூ எப்படி வளர்ந்தது, மாறினது, உருவானது என்றால், முதலாவதாக உங்களுடைய பெற்றோர், அதற்கப்புறம் உங்களுடைய கல்வி, தொடக்கப்பள்ளி, உயர்நிலை பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம், இதுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறினது. ஆனால் உங்கள் பிள்ளைகளை எங்கே கிண்டர் கார்டன் அனுப்புறீங்க, அதுக்கு முன்னாள் ப்ரீ ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, நீங்கள் வேலைக்கு போயிடுறீங்க 8 மணி நேரம் 10 மணி நேரம், உங்கள் பிள்ளைகளுடைய மைண்ட் செட், உங்களுடைய பிள்ளைகளுடைய பாரடைம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வேர்ல்டு யார் உருவாக்குறா? இந்த நாடு உருவாக்குது. அங்கே இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய டிவி பார்க்குறீங்க, இங்கே அவங்க இங்கே உள்ள டிவி பார்க்குறாங்க, இங்கே தான் வளர்கிறாங்க, இங்கே தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. அது ரெண்டாவது தலைமுறை. ஆகவே முதல் தலைமுறை ஒன்று நினைக்குது, ரெண்டாவது தலைமுறை ஒன்று நினைக்குது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நான் செமினார் நடத்தலை, இன்றைக்கி பிரசங்கம் தான் பண்ண போகிறேன். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, என்னுடைய கிராண்ட் நீஸ், இங்கே நம்முடைய ஊரில் கிராண்ட் சில்ட்ரன் ஒரே சொல்லிடுவோம், அவங்க தாத்தா, அவங்க பாட்டி, அவங்க எல்லோரும் அவங்க தான். இங்கே அப்படி சொல்ல முடியாது. கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் ஒருத்தர் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கிராண்ட் அங்கிள் அண்ட் கிராண்ட் ஆண்டின்னு சொல்லணும். அதே நமக்கு சிக்கல், அந்த பிள்ளைங்களுக்கு சிக்கல் கிடையாது. ஆகவே என்னுடைய கிராண்ட் நீஸ் அங்கே கனெக்டிகட்டில் இருக்கா, அவள் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, இப்போ பெரிய காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. அவள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் போனோடனே நான் வந்து ஹவு மெனி ஒயிட் கிட்ஸ் ஆர் இன் யுவர் கிளாஸ்ன்னு கேட்டேன். அவளுக்கு வந்ததே கோபம், தாத்தா அது மட்டும் கரெக்டாக சொல்லுவாள், தாத்தா யூ ஆர் அ ரேசிஸ்ட். பாவியனே ரேசிஸ்ட்னு சொல்கிறேம்மா. நோ 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 நோ, வி கேனாட் டாக் அபவுட் கலர். There is no white, there is no black, there is no yellow, there is nothing. You only talk about who is white, who is black. You are racist. You know, we have color conscious. They have color blind. They don't see anything. If you go to a restaurant, if you go to a Costco, there will be a black boy and a white girl walking together, maybe husband and wife, maybe they are dating, you do not know, because they are color blind. We do not know that they are color blind. எப்படி இந்த கருப்பு பொண்ணு இந்த வெள்ளக்காரனை பிடிச்சிச்சு, எப்படி இந்த இந்த வெள்ளக்கார பொண்ணு இந்த கருப்பு பையனோட அலைஞ்சிக்கிட்டு இருக்கூடாது, அவனை முடிஞ்ச பார்த்தாலும் ஒன்றும் சரியில்லை, கலரும் சரியில்லை அப்படின்னு நம்மளாம் மனசில் இருக்கிற நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சொன்னால் அந்த அந்த பையனை பாரு, அந்த பிள்ளைய பாரு, இது நம்முடைய மைண்ட் செட். அவங்க கலர் பிளைண்ட். இந்த மாதிரி சில காரியங்களை நாம் அறிந்து கொண்டால், ரெண்டாவது அவங்க வளர வளர அவங்களுக்கு என்ன, நான் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், அந்த செமினாருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நிறையா சொல்லிக் கொடுப்பேன். The basic problem with the parenting is, you are all not individuals. I am not an individual. I belong to a family. I belong to a group. I belong to a caste, I belong to a village, I belong to a big city. We belong to group, but our children are not. They are individuals. They think individually, I am an individual. That is the problem with even the IT people who have come here. You have not understood the Western culture of individualism. We always grow in a family oriented. நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது செஞ்சா அது நல்ல காரியம், எங்களுடைய ஃபேமிலிக்கு புகழ். ஏதாவது தப்பு செஞ்சால் எங்களுடைய ஃபேமிலிக்கு இழுக்கு. உங்க பிள்ளைங்க வளர வளர என்ன சொன்ன, வாட் ஃபேமிலி, ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர்னு நிறையா சொல்லும். I am an individual. I make my decisions.
Maybe not in the elementary school as soon as they go to the high school, because the society, the school teachers, the professors, they encourage them to think individually. So that is the introduction for my seminar. ஆகவே நீங்கள் பிள்ளைகள் வைத்திருக்கிறவர்கள், உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த ஃப்ளையர்ஸ் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், எடுத்துக்கொண்டு போங்க, கொடுங்க. ஒரு ஒரு அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஒரு 37 வருஷமா இங்கே ஒருத்தர் இருக்காரு, அவர் நிறையா பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி தான் படித்து ஒரு டாக்டரேட்டும் வாங்கியிருக்காரு, அதனால் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பார். அவர் எங்கள் போதகர், ஆனால் அவர் போதகர் மாதிரி சொல்லிக் கொடுக்க மாட்டார், வாத்தியார் மாதிரி. நேற்று ஏரோப்ளேனில் வரும்போது ஒருத்தி கேட்குறான், ஐயோ ப்ரொஃபஸர்னு, இதே கோட்டெலாம் போட்டுருந்தேன், அதனால் தைரியமாக இன்றைக்கி அந்த கோட்டை போட்டு வந்தேன் அவங்களுக்கு செமினாரை சொல்கிறதுக்காக. ஒரு ப்ரொஃபஸர், ஐ வாஸ் அ ப்ரொஃபஸர், ஐ வாஸ் அ டியூட்டர் இன் காலேஜ், நாட் அ ப்ரொஃபஸர். அதனால் நீங்கள் படித்து கொள்ளணும்னா, நீங்கள் படிக்கிறதுக்கும் சரி, அது 5 பேர் வந்தாலும் சரி, 3 பேர் வந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, 100 பேர் வந்தாலும் சரி, நான் நடத்துகிறதுக்கு ஆயத்தம். ஆகவே இந்த ஹால் நம்ம அவங்க கிரேஷியஸாக அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வைட் தம், வி வில் ஹாவ் 10 to 12, அண்ட் தென் ஹாஃப் அன் அவர் வி வில் ஹாவ் ஃபுட். ஸோ வி நீட் த நம்பர்ஸ். ஸோ அங்கே பின்னால் ஒரு சைன்அப் ஷீட் வச்சுருக்கிறேன், நீங்கள் சைன்அப் பண்ணலாம். ஒருவேளை உங்கள் நண்பர்கள் யார் வருவாங்கன்னா அவங்கள அதையும் சைன்அப் பண்ணலாம். அடுத்தபடியாக அந்த அம்மா என்ன சொன்னார்கள், அந்த வசனத்தில் யோவான் 2 அதிகாரம் என்ன போட்டிருக்கிறது? திராட்சை ரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, இவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றான். அப்பொழுது அவர், பெண்ணே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. எப்படி அவர் பெண்ணே என்று தாயை அழைத்தார் என்று சொல்ல முடியாது நம்ம. ஏனென்றால் சில சமயம் இந்த ஊர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தாங்க, மேம் அப்படின்னும், மேடம், மேடம் என்னங்க இதை செய்ய சொல்கிறீங்களே இன்னும். ஸோ யூ கேன் ட்ரான்ஸ்லேட் தட், மேடம் என்னுடைய டைம் இன்னும் வரல மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, வேலைக்காரரை பார்த்து, அவர் என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே. இப்போ ஒரு இறுதி ஜபத்திற்காக சாப்பாடில் பார்த்துலாங்களா, வெல்ரிக்கா, சிக்கன் 65, வெஜிடபிள் புலாவ், அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன், அப்புறம் சிக்கன் கிரேவி, அப்புறம் இங்கே வந்து தயிர் பச்சடி, ரைத்தா, அப்புறம் நான், அப்புறம் குலாப் ஜாமுன். She does all day. Pray pannudhu. Jesus cross. She prays all day. Oh, okay.
நோ மை மாம் லவ்ஸ் மீ பிகாஸ் இஃப் ஐ குட் கிவ் ஹர் அ பிக் ப்ரெசன்ட் இட் வுட் பி எ கார்டு. ஓகே, மை மாம் லுக்ஸ் ப்ரிட்டியஸ்ட் வென் ஷி வாஸ் இன் த பார்ட்டி. நல்லா கவனிச்சிருக்கடா என்ன பார்ட்டியில. மை ஃபேவரட் திங் அபவுட் மை மாம் இஸ் புட்டிங். இது என்னடா எழுதிருக்க? Butterfly. My favorite thing about my mom is giving the butterfly to the catch the butterfly and giving to the that day I gave you one small butterfly, that one. What is this? My dirty little fingerprints I have left on every wall and on the drawers and tabletops. I have really marked them all, but here is one that won't rub off. I am giving it to you because I am thankful for a mother just like you. Love, Dia. அழகா எழுதிருக்கீங்க. பட்டுக்கிட்டி இங்க வாங்க, இங்க வாங்க, மம்மிக்கு ஒரு ஹக் கொடுங்க. ரொம்ப அழகா கார்டு பண்ணிருக்கீங்க, எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கீங்க. ஐ லவ் யூ சோ மச். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கிஃப்ட் கொடுத்துருக்கா என் தங்கப்பில். ரொம்ப ஓவர் வெல்மாக இருக்குது. நாளைக்கு தான் மதர்ஸ் டே, பட் இன்றைக்கே எங்கள் பாப்பா வந்து இதை வந்து ஒரு வாரமாக எனக்காக சர்ப்ரைஸாகவே வச்சுருந்தாங்க. நான் ஒன்லி மதர்ஸ் டே அன்னைக்கு தான் கொடுப்பேன் சொல்லிட்டு இன்றைக்கி கொடுத்துருக்குது. ஐ எம் ஸோ பிளெஸ்ட் அண்ட் ஹாப்பி. ஹாப்பி விஷ் யூ ஆல் மாம்ஸ் அவுட் தேர். விஷிங் யூ ஏ மெனி மெனி ஹாப்பி ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் மாம்ஸ். இன்னொரு ஒரு வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். அன்டில் தென் டாடா, பை பாய். பார்த்தீங்களா அனதர் கிஃப்ட் தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடிவா சாக்லேட். அமெரிக்காவோட ரொம்ப ஃபேமஸான சாக்லேட், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த சாக்லேட். எப்படியும் தியாவுக்கு தான் இந்த கிஃப்ட். ஜஸ்ட் என் பேரை சொல்லி தியா சாப்பிட்ருவாங்க. இந்த Dia, it's for you on Mother's Day. Love you. My dear papa, gift for my Mother's Day. Let's see what is inside. Da, 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 da. Come out, George. Wow! குட்டி பாப்பா எனக்காக எனக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் போட்டு நல்ல டீட்டெயிலாக போட்டு அழகாக வந்து எனக்காக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கா பாருங்களேன். அதுவும் அழகாக இந்த போட்டை எல்லாம் கட்டி அழகாக ரெண்டாக பண்ணி இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஒட்டி கலர் பண்ணி அதை கார்டு மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கு. என் தங்கமே, தேங்க்யூ ஸோ மச் தியா, ஐ லவ் யூ.